பாட்னா குண்டுவெடிப்பில் பலத்த காயமடைந்த முக்கிய குற்றவாளி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தான். இதனால் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கடந்த ஞாயிறன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். அவர் பேசுவதற்கு முன்னதாக பாட்னாவில் 7 இடங்களில் குண்டுகள் வெடித்தன. இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு நடத்திய இந்த தாக்குதலில் 6 பேர் பலியாயினர், 80 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாட்னா ரயில் நிலையத்தின் கழிவறைக்கு வெளியே குண்டு வெடித்ததும் அங்கிருந்து தப்ப முயன்ற இம்தியாஸ் அன்சாரி என்ற பயங்கரவாதியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ரயில் நிலையத்தின் கழிவறையினுள் வெடிகுண்டை உருவாக்கிக் கொண்டிருந்த இன்னொரு பயங்கரவாதி ஐனுல் என்ற தாரிக் குண்டு வெடித்து பலத்த காயமடைந்தான். குண்டு வெடித்ததால் அவனது மூளையினுள் இரும்பு சிதறல்கள் ஊடுருவி இருந்தன. அவனுக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டதால் மூளையில் ஆபரேஷன் செய்ய முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் புதனன்று நள்ளிரவில் அவன் சிகிச்சை பலனின்றி இறந்தான். அதனால் குண்டு வெடிப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்தது. இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவனான முகமது தசின் அக்தரின் கூட்டாளியான மெஹர் ஆலமை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது செய்து முசாபர் போரில் விசாரித்து வந்த நிலையில் அதிகாரிகளிடமிருந்து ஆலம் திடீரென தப்பிச் சென்றுவிட்டான். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வியாழக்கிழமை நள்ளிரவில் மீண்டும் அவன் கைது செய்யப்பட்டுவிட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனா்.